நீங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணி வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு அந்த ரெண்டு கேள்வியில் ஐ திங்க் ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்து இப்போதைக்கு ஆன்சர் வராதுன்னு நினைக்கிறேன். நான் தியேட்டரில் தான் வந்து படம் பார்க்குறதுக்காக வெயிட்டிங். அண்டு ரெண்டாவது கேள்விக்கும் அதே பதில் தான், அதுக்கும் வந்து எங்கிட்ட கிடையாது. இல்லை இல்லை இல்லை, கிடையாது கிடையாது கிடையாது, அந்த ஐடியாலாம் வந்து கிடையாது. அண்டு மாஃபியா பற்றி பேசணும் அப்படின்னா, மாஃபியாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து நான் தேங்க் பண்ணி காசப்படுறேன். ஒன்று எங்கள் அப்பா அம்மா, இன்னொன்று வந்து மணி அண்ணா, அண்ட் மை அசோசியேட்ஸ் சந்தீப் அண்ட் சிவா. ஏன்னா மாஃபியா ஆறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் அ வெரி பேட் ஃபேஸ். ஏன்னா அந்த டைமில் சரி இட்ஸ் ஓகே, நடந்தது வந்து நடந்துருச்சு, நீங்கள் வாங்க அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்கள், கெட் யுவர் மைண்ட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு. ஐ திங்க் இஃப் நாட் ஃபார் திஸ் ஃபைவ் பீப்புள் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தெரியல. ஸோ மாஃபியா நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்க அஞ்சு பேர். ஸோ எல்லாத்துக்கும் நான் நன்றிகளை வந்து தெரிவிச்சு காசப்படுறேன். அண்ட் மாஃபியா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தால் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஒன்று லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட சுபாஸ்கரன் சார், இன்னொன்று வந்து அருண் விஜய் பிரதர். ஐ திங்க் அவரை சாரன் கூப்பிட்றத விட பிரதர்னு கூப்பிட்றது தான் வந்து ஆப்டாக இருக்கும் எனக்கு. அண்ட் இந்த கதை நான் எழுத ஆரம்பிக்கிறப்போ ஹானஸ்ட்லி வந்து நாங்கள் யாரையுமே மைண்டில் வைக்காம தான் எழுதணும் இந்த கதை. பட் ஹாஃப் வே இன் டு த ஸ்கிரிப்ட் ஐ ஃபெல்ட் சரி, இந்த கேரக்டருக்கு வந்து அருண் சார் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அண்ட் ஆண்டகனிஸ்ட் கேரக்டருக்கு வந்து பிரசன்னா சார் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் டேரக்ஷன் டீம் கூட சும்மா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் லக்கிலி அது வந்து ப்ராப்பராக அமைஞ்சது. ஏன்னா லைக்கா வந்து கதை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட விஷயமே சரி, யார் ஹீரோ கேரக்டர் ப்ளே பண்ணுறா, யார் வந்து வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணுறா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது நாங்கள் மைண்டில் இருந்த கன்சீவாக இருந்த இந்த ஒரு நோஷன் வந்து சொன்னோம், சார் இவங்ககிட்ட வந்து போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இமிடியட்லி தே ஆல்சோ லைக் த ஐடியா. ஸோ இந்த ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த மார்ட்டின் சார் அண்ட் சுந்தராஜ் சாருக்கு வந்து என்னோடய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே இட் வாஸ் லைக் வெரி ஸ்மூத். இன்ஃபேக்ட் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் ஆரம்பிச்சு, நான் சாரை தடம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் மீட் பண்ணேன். ஐ மெட்டும் ஆன் த நெக்ஸ்ட் டே ஆஃப் தடம். ஸோ இமிடியேட்டாக ஐ வாஸ் லைக் பீங் வெரி ஸ்வீட். ஏன்னா நாங்கள் கூட நினச்சோம் சரி ப்ரொமோஷன்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருப்பார், அதுக்கப்புறமா ஒரு ஒன் வீக் மேபி அந்த மாதிரி தான் கதை கேட்பாருன்னு நினச்சிருந்தோம். பட் இ வாஸ் பீங் வெரி ஸ்வீட். கார்த்திக் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கதை கேட்டார். கதை கேட்டோடனே இதோட பொட்டென்ஷியல் வந்து அவருக்கு தெரிஞ்சது. சரி அவரோட கேரக்டரும் சரி அஸ் அ ஃபில்மாக வந்து இதோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சது. ஸோ இவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை தான். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அண்ட் இவர் பிரசன்னா சார் பொறுத்த வரைக்கும், நாங்கள் இந்த கதை அருண் சார்கிட்ட நரேட் பண்ணுறப்போ நான் சொன்ன விஷயம், சார் இந்த டிகேங்கிற கேரக்டர் வந்து பிரசன்னா சார் வந்து இப்போ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹிஸ் ரியாக்ஷன் வந்து இட் வாஸ் லைக் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா இந்த ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஏ சூப்பராக பிரசன்னா அவர் பண்ணால் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து பேசி பாருங்க அப்படின்னு ஹோல் ஹார்ட்டடாக சப்போர்ட் பண்ணார். அண்ட் பிரசன்னா சார் பொறுத்த வரைக்கும் இஸ் அ பிரில்லியன்ட் பர்ஃபார்மர், அது வந்து நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட். அண்ட் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சார் அதிகமாக எமோட் பண்ணாமே ஹஸ் டு லுக் யூனோ அக்ரெசிவ் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் தான் பண்ணியிருந்தோம். அண்ட் ஹஸ் புல்ட் இட் ஆஃப் இன் அ வெரி குட் வே. அண்ட் ஐ திங்க் படத்தில் பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி இவர் சில வில்லன் கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருந்தாலுமே இது அவருக்கு ரொம்ப ஒரு புது ஒரு கேரக்டராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அண்ட் தென் பிரியா மேம், பிரியா மேம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். சரி ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த டேர்ம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது, இது வெளியில் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரில, பட் அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோருங்கிற டேர்ம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் பட் அந்த ஒரு எஸ்டேஷன் இருந்தது, ஏன்னா சரி இவங்க இது வரைக்கும் ஒரு ஷேடில் வந்து பண்ணியிருக்காங்க, நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோன் வந்து அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகிறோம், என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. பட் ஆஸ் சூன் அஸ் ஐ சேட் மேம் இதுதான் லைனு இதுதான் கதை அப்படின்னு சொன்னோடனே ஷி காட் லைக் வெரி எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அப்பாடா தேங்க்யூ, ஏன்னா என்னை டைப் காஸ்ட் மாதிரி வந்து பண்ணாமல் என்னை வச்சு ஒரு புதுசாக யோசிச்சதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் த த்ரீ. அண்ட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அருள் ஜோதி பண்ணியிருக்காரு, அண்ட் தென் பாலாஹாசன். இவங்க பாலாஹாசன் அண்ட் அருள் சார் வந்து என்னென்னா முதல் ரெண்டு படத்துலேயும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட். அண்ட் அதை தாண்டி வந்து தலைவாசல் விஜய் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு படத்தில். ஸோ அவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் வந்து அவர் தான் செட்டில். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி ஏஜ் வைஸும் இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் வந்து அவர் தான். பட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அந்த எண்ணம் வந்து சுத்தமாக இருக்காது. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து செட்டில் சும்மா ஜாலியாக கமெண்ட் அடிச்சுட்டு இது பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசல் விஜய் சார் த மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் ஐ ஹேட் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து விவேகனை பற்றி சொல்லி ஆகணும். விவேகண்ணாவோட வரிகளுக்கு இருக்கிற பல ரசிகர்களில் வந்து நானும் ஒரு தீவிரமான ரசிகன்.
நான் ஸோ இந்த ஒரு ஃபோர் சாங்ஸ் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் படத்துக்கு. ஸோ கடைசியில் வரது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரேப் அண்ட் இங்கிலீஷ் பேஸ்ட் அந்த மாதிரியான ஒரு சாங்காக வந்து இருக்கும். அண்ட் படத்தில் முதல் மூணு சாங்ஸுமே வந்து அது கன்சீவ் ஆகிருந்த விஷயம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏன்னா இது நாங்கள் ஒரு மாஃபியா ஆல்பம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைச்சிருக்கோம். ஸோ இவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாடல், அந்த போதை வந்து அதை பற்றி பேசுகிற, அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசுகிற பாடல் வந்து வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று இருக்கும். அண்ட் அதை தாண்டி அருண் சாரோட சாங் வேடன் மதாச்சோ வந்து தட் இஸ் சாங் ஆஃப் தி ஹண்டர். அண்ட் பிரசன்னா சாரோட சாங் வந்து அரக்கன், அது வந்து சாங் ஆஃப் த பீஸ்ட். அண்ட் இவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங்கான போயட்டிக் சென்ஸ் வந்து இருக்கும் எப்போவுமே விவேகநாயட்ட. அண்ட் இவர் பாதி நேரம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து எனக்கு புரியாது, நான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்பேன் ஆனால் அது என்னென்ன அர்த்தம் என்னென்ன அர்த்தம்னு. ஸோ எனக்கு மைண்டில் இருந்தது இந்த மூணு சாங்குமே ஒரு கொலோக்கியல் தமிழ் இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஒரு போயட்டிக்காக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அண்ட் அட் தி சேம் டைம் இப்போ அருண் சாருக்கு அண்ட் பிரசன்னா சாருக்கு சாங்குன்னு போகிறப்போ அதுக்கேற்ற அந்த ஒரு மாஸ் கோஷன்ட்டு இருக்கணும், அண்ட் அந்த கேரக்டர்ஸ் வந்து கன்வே பண்ணுற விஷயமோ அதில் கன்வே ஆகணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ திங்க் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு லிரிக்ஸ் அனுப்புகிறப்போ ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்க முடியாதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் ஒவ்வொரு வாட்டி இவர்கிட்ட இருந்து எனக்கு வர்றப்பவும் அவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து எனக்கு இருக்கும். சரி, இவர் இந்த இந்த சாங்கில் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, தேங்க்யூ. அண்ட் ஜேக்ஸ், ஜேக்ஸ் அண்ணா கூட வந்து நான் ஃபஸ்ட்டு படமே ஒர்க் பண்ணியிருந்தேன். லைக் யூ செட், துருவங்கள் 16 ஃபஸ்ட்டு நான், சுஜித்தனா அண்ட் எடிட்டர் ஸ்ரீஜித்தனா, நாங்கள் மூணு பேரும் தான் ஒர்க் பண்ணோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறப்பவே இதுக்கு இட் நீடட் சம் ஒரு இன்டர்நேஷ்னல் சவுண்ட்ஸ்கேப் வந்து ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ பர்சனலி பிலீவ்டு இது வந்து இவரோட ஒரு ஜோன், இது வந்து இவர்கிட்ட போனால் ஹில் ஜஸ்ட் ஹிட் இட் அவுட் ஆஃப் தி பார்க் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஜேக்ஸ் நான் வந்து அப்ரோச் பண்ணோம். அண்ட் ஐ திங்க் ஹஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப் இந்த ஃபிலிம். அது மீ பீங் த டிரெக்டர் வந்து ஐ எம் நாட் சப்போஸ் டு சே திஸ் பட் அவரோட சாங்ஸும் சரி அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ திங்க் தட் வில் பி ஒன் ஆஃப் த பேக் போன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் இவர் மலையாளம் அண்ட் தெலுங்குல தான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் யூ வில் பி பிஸி ஆஃப்டர் திஸ் ஒன் ஆர். ஸோ ப்ரேயிங் ஃபார் தட். அண்ட் அதை தாண்டி சிவானா, எங்கள் ஆர்ட் டைரக்டர் சிவானாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் படத்துலேருந்தே கூட அவரோட அந்த ஒரு ட்ராவல் இருக்குது. ஸோ அதனால தான் ஐ திங்க் அந்த பொக்கே கொடுக்குறப்பெல்லாம் ஒரு கொஞ்சம் ஃபார்முலா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சிரிச்சிருப்பார் அவர் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு. அண்ட் டிஓபி கோகுல் நான் பற்றி சொல்லி ஆகணும். லைக் ஈ செட், அவர் என்னோட ப்ரீவியஸ் ரெண்டு படத்துக்கு பண்ண சுஜித்தண்ணாவோட கிளாஸ்மேட். அவர் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் ஒன்றா படித்தாங்க ரெண்டு பேரும். ஸோ துருங்கல் 16 ஷூட் நடந்த டைமில் அவர் அப்பப்போ செட்டுக்கு வருவார். ஸோ அந்த டைம்லேருந்தே எங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இருந்துச்சு. இட் வாஸ் நாட் லைக் அவர் கம்ப்ளீட்டாக எனக்கு நியூ அப்படிங்கிற தாண்டி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இருந்துச்சு அவர்கிட்ட. அண்ட் பிகாஸ் ஆஃப் சர்டன் ரீசன்ஸ் வந்து சுஜித்தண்ணனால பிகாஸ் ஆஃப் டேட் இஷ்யூனால இந்த படத்தில் பண்ண முடியல. பட் ஐ எம் தேங்க்ஃபுல் தட் யூனோ யூ கேம் ஆன் போர்ட்னா. ஏன்னா அவர் ரொம்ப ஹம்பிளாக சொல்லிட்டார் இந்த மாதிரி 33 டேஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அண்ட் ஐ திங்க் டீம் ஒர்க் இல்லைன்னா இதில் வந்து பாசிபிளே இருந்திருக்காது. திஸ் இன்க்ளூட்ஸ் எவ்ரி ஒன், நடித்தவங்களும் சரி அண்ட் அவருமே சரி. அவரோட ஒர்க் எல்லாமே அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எந்த ஒரு சீக்வன்ஸ்லையும் அது வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணோமோ ஆர்எல்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணோம் அந்த மாதிரியே வந்து இருக்காது. அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எஃபிஷியண்டான ஒர்க் தான் நினைக்கிறேன். அவர் அண்ட் தென் எங்களோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஃபஸ்ட்டே பேசி வச்சுட்டாங்க. லைக் இந்த மாதிரி தான் ஒரு கலர் பேலட் வந்து இருக்கும், நம்ம இப்படி தான் வந்து ஷூட் பண்ண போகிறோங்கிறதுல வந்து வி வேர் லைக் வெரி கிளியர். ஐ திங்க் அதனால தான் பாசிபிள் ஆச்சு. அண்ட் தென் டான் அஷோக் எங்கள் ஸ்டன்ட் கோரியோகிராஃபர். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஆக்ஷன் பிளாக்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். ஐ ஒன்ட் கால் இட் ஃபைட் பர்சே, ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது ஸ்டேஜ் பண்ணக்கூடியது ஒரு சர்டன் விதத்தில் வந்து ஸ்டேஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். அண்ட் இவர் வந்து வாஸ் பீங் வெரி ஸ்போர்ட்டிவ். ஏன்னா சரி நான் இந்த ஸ்டண்ட்டுன்னு வர்றப்போ நான் வந்து இதை கோரியோகிராஃப் பண்ணிக்கிறேன், இது நீங்கள் கொஞ்சம் வந்து சைடில் இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாமல் அவர் வந்து என்கிட்ட ரொம்ப த என்டையர் ப்ராசஸ் வந்து இட் வாஸ் லைக் வெரி மியூச்சுவல். நாங்கள் வந்து ரொம்ப பேசி சரி ஓகே இது கரெக்டாக இந்த சீனுக்கு அப்புறம் வந்து இது வரப்போகுது மாஸ்டர், ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் வெரி கிரியேட்டிவ்லி சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மை அசோசியேட் டைரக்டர்ஸ் சிவா, சந்தீப் அண்ட் ஜான்னா, இவங்க மூணு பேர் தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே, இன்ஃபேக்ட் இவங்க மூணு பேர் வந்து முதல் படத்துலேருந்தே கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பேசிக்கலி தே நோ மீ வெரி வெல். ஸோ செட்டில் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக போனதுக்கும் இந்த டைமில் முடித்ததுக்கு அண்ட் தென் இவ்வளோ சீக்வன்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணதுக்கும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் வந்து அவங்க தான். ஏன்னா பேசிக்காக என் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் டெக்னீஷியன்ஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நான் சும்மா ஒரு ஐடியா மாதிரி சொன்னாலே வந்து நல்லா கிராஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் படம் வந்து பிப்ரவரி 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அஸ் அ ஃபில்மா இட் ஹஸ் கம் அவுட் வெல் அண்ட் வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். அண்ட் தியேட்டரில் ஆடியன்ஸ் கூட இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த படம் எழுத ஆரம்பித்ததுலேருந்தே ஒன் திங் ஐ ஹேட் இன் மைண்ட், இது வந்து திஸ் ஷுட் பி கைண்ட் ஆஃப் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி வந்து இருக்கணும். இது
என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒரு படம் எழுத ஆரம்பிக்கிறப்போ அதை நம்ம எந்த ஐடியாவில் கன்சீவ் பண்ணுறோம், அது வந்து எதுக்காக பண்ணுறோங்கிறதுல தெளிவாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஐ டென்ட் ஹேவ் எனி திங் லைக் சரி இது ஒரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டு கான்செப்டாவோ ஆர்எல்ஸ் இது வரைக்கும் ரொம்ப புதுசாக அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லாமல் அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு புதுசாக வந்து ஒன்று ப்ரெசென்ட் பண்ணும், பட் அட் தி சேம் டைம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எங்கேஜிங்கான ஒரு படம் பண்ணுங்கிற அந்த ஒரே மைண்ட் செட்டில் தான் இந்த கதையை வந்து நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே சரி நடிச்சு கொடுத்த எல்லாத்துக்குமே நான் என்னோட மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 21st அன்னைக்கு படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது, அண்ட் இதை எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் நீங்கள் ப்ரொமோஸ் அண்ட் ஸ்னீக் பீக் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தோட பாட்டுமே இதில் வந்து கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் யூனோ கோகுல்னோட விஷுவல்ஸ் ஆகட்டும், ஜேக்ஸ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அண்ட் தென் சச்சின் அண்ட் ராஜாகிருஷ்ணன் அவரோட ஆடியோகிராஃபி எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக வந்து கை கொடுத்துருக்க படத்துக்கு. ஸோ ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு எனக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டாக நீங்கள் எல்லாருமே வந்து இருந்திருக்கீங்க. ஸோ அந்த சப்போர்ட் இந்த படத்துக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையான ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த படத்தை உருவாக்குன லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் சாருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அன்பான பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் மாதிரி ஆகிட்ட இந்த விழாவில் ஏன் நன்றி அறிவிப்பு மாதிரி ஆயிடுச்சுன்னா எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு வெற்றியை கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் எல்லாருக்கும் பரஸ்பரம் நன்றி சொல்லிக்கிறோம். கொஞ்சம் லெங்க்தாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணாலும் அதை நல்லபடியாக நல்ல தியேட்டரில் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு பெரிய வேலை ப்ரொடியூசர்ஸோடது. பணம் போடுறது மட்டும் இல்லை, அந்த படத்தை நல்லபடியாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை தொடர்ந்து நல்ல விதமாகவே பண்ணிகிட்ருக்கிற லைகாவுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படம் பண்ணதுக்கு. நானும் என்னோடய நன்றி அறிவிப்பை ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் சுருக்கமாகவே முடிச்சுக்கிறேன். கார்த்திக் நரேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் சில இயக்குனர்கள் இருக்காங்க, பேர் சொல்லணுன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், ஹரி சார், சுந்தர்சி சார், இவங்க எல்லாருக்குமே இவ்வளோ லாங் கரியர் இருந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் படம் வெற்றி தோல்விங்கிறத தாண்டி சொன்ன டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, சொன்ன டைமில் படத்தை முடிக்கிறது, சொன்ன பட்ஜெட்டில் முடிக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்போடு அவங்க இவ்வளோ நாள் இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணது தான் அவங்க எல்லோரும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ நாள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ கார்த்தி அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு கேஎஸ் ரவிக்குமார், அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு ஹரி, அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு சுந்தர்சின்னு சொல்லலாம். ப்ரொடியூசர்ஸுக்கான டைரக்டர் வாசு சார் வந்திருக்காரான்னு தெரியல. சார் இது எல்லா இடத்துலையும் சொல்லாதீங்க, 35 நாளில் படத்தை முடிச்சிட்டாங்கன்னு எல்லா ப்ரொடியூசரும் 35 நாளில் ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு வராங்க அப்படின்னு சொன்னார். கார்த்தி ரொம்ப தெளிவான டைரக்டர், அந்த கதைக்கு அந்த கதையை கரெக்டாக அவர் யோசித்த மாதிரி படமாக்குறதுக்கு எவ்வளோ நாள் வேணுங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா போகாமல் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா செலவாகாமல் கரெக்டாக எடுக்கிற ஒரு நல்ல டைரக்டர். கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. மாஃபியா பொறுத்த வரைக்கும் நான் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன், என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சொன்னாங்க அவரோட கிளாரிட்டி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாங்கள் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு 5-star ஹோட்டலில் ப்ரெசிடென்ஷியல் ஸ்வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே ஷூட் பண்ணோம். ரெகுலர் ஷூட்டிங் டைமிங் படி நம்ம அந்த இடத்துல பண்ணோன்னா அட்லீஸ்ட் மினிமம் 3 நாளாவது அங்கே ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த ரூம் வாடகை மட்டுமே 2.5 லட்சமோ 2 லட்சமோ, ஸோ 3 நாள்னா ரூம் வாடகை மட்டும் 6 லட்சம், ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா, அப்படி தான் இருந்தது. ஒரே நாள் அந்த ரூமை வாடகைக்கு எடுத்தாங்க, காலையில் 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் கால் ஷீட் போட்டாங்க, 3 கால் ஷீட் கண்டினியூஸாக. முன்னாடியே கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போய் எத்தனை ஷாட் எடுக்க போகிறோம், ஒரு ஷாட்டுக்கு எவ்வளோ லெங்க்த்து, இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதுக்கு ட்ராக் வேணுமா, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இது இவ்வளோ டீட்டெயில்டாக எல்லாம் ஒர்க் பண்ணி நான் அன்றைக்கி ஆக்சுவலாக செட்டுக்கு போகும்போது இவ்வளோ விஷயம் இருக்குது இங்கே எடுக்கிறதுக்கு, ஒரு நாளில் எப்படி எடுத்து முடிக்க போகிறாங்கன்னு தெரியலன்னு தான் வந்தேன். கரெக்டாக 6 மணி பிளான் பண்ண எல்லா ஷாட்டையும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து முடித்தார். ஸ்ட்ரெயிட்டாகவே 3-4 ரூம் வாடகை ப்ரொடியூசருக்கு மிச்சம், 3-4 ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் மிச்சம். இது வந்து கிளைமேக்ஸில் மட்டும் இந்த அளவுக்கு பிளானிங், இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் அவர் வந்து அடுத்த கேஎஸ் ரவிக்குமாராவோ அடுத்த ஹரியாவோ வருவார்னு. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக், என்னை நம்பி இந்த கேரக்டரை கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அருண்ணா,
ரொம்ப அழகாக பிரியா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நான் அவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த டைம்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். பிரியா சொன்ன மாதிரியே வெற்றி தோல்வி எல்லாருக்கும் வரும். அந்த தோல்வியில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ அடுத்த வெற்றிக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோங்கிறதுல தான் நம்மளோட பெரிய சீக்ரெட்டே இருக்குது. அருண்ணா, உங்ககிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிறேன். நான் மட்டும் இல்லை, சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு ஆஸ்பிரேஷனில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, வெளி உலகத்தில் இருக்கிற சாதாரணவங்களுக்கு கூட இவரோட வெற்றி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அவரோட இந்த படத்தில் இருந்தது. பிரியா பவானி சங்கர் ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ் பேசுகிற தமிழ் பொண்ணு, தமிழை அழகாக பேசுகிற தமிழ் பொண்ணு, எனக்கு தமிழ் பேச தெரியுங்கிறத கூச்சப்படாமல் இங்கிலீஷ் பூசாமல் பேசுகிற ஒரு தமிழ் பொண்ணு. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கரியர் நம்ம இண்டஸ்ட்ரியில் அமையணும்னு ஆசைப்பட்றேன். அழகானவங்க, நல்லா நடிக்கவும் செய்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த டேபுலாம் பிரேக் பண்ணி சின்ன ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனுங்கிற தடையெல்லாம் உடைச்சி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆல் தி பெஸ்ட் பிரியா. விவேக், மேகமோ அவள் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்ட உடனே யாராவன் அப்படின்னு இருந்தது. எனக்கு இப்போவும் ஒவ்வொரு தடவையும் அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு திரும்ப காதல் மலரும் மனசில். அவ்வளோ அழகான வார்த்தைகள், அவ்வளோ அழகான வார்த்தை பிரயோகங்கள். இப்போ இந்த படத்தில் எழுதின பாட்டை பற்றிலாம் சொன்னார். அந்த வார்த்தையை நான் சொல்லாமான்னு தெரில. கார்த்தி அர்த்தம் கேட்டால் இன்னொரு ஒரு வார்த்தை மேபி அதை ஏதாவது ஒரு படத்துக்கு டைட்டிலாக கூட வரும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் அதை ரிவீல் பண்ணல. புது வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, ஓகே ஒரு பாட்டு எழுதுகிறோம், ஒரு ஹீரோக்கு எழுதுகிறோம், ஒரு வில்லனுக்கு எழுதுகிறோன்றது அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்காமல் அந்த கேரக்டர்ஸுக்குள்ளே இறங்கி அதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு எழுதுகிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரஹ்மான் சார் மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டர்ஸுக்கு, விஜய் சார் மாதிரி பெரிய ஹீரோஸுக்கு, ரஜினி சார் மாதிரி பெரிய ஹீரோஸுக்கு தொடர்ந்து பாட்டு எழுதுகிறவர் எங்கள் படத்தில் எங்களுக்கும் பாட்டு எழுதியிருக்காருங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ விவேக். மியூசிக் டைரக்டர், நான் படம் பார்த்துட்டேன். உண்மையை சொல்லணுன்னா துருவங்கள் 16 மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் இருக்கிற ஒரு படம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் கதை, ரொம்ப லீனியரான நரேஷன் தான். இதை எப்படி கார்த்தி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க போகிறாரு அப்படின்னு யோசித்தேன். அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குமேனு யோசித்தேன். அவர் சேலஞ்சை ரொம்ப ஈஸியாக ஆகிட்டாங்க அவரோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் கோகுலாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் சிவாவாக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ கார்த்தி, உங்கள் டெக்னீஷியன்ஸ் உங்கள் வேலையை ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் பேச வேணான்றதுக்காக கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். எப்போவுமே நல்ல எண்ணங்களோடு இருக்கிறவங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் அமைவாங்க. கார்த்தியை சுற்றி மணியும் வாசு சாரும் இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் கரியரில் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் நான் நம்புகிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த படத்தில் பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ், மற்ற கலைஞர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். படம் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் என்ன யோசித்து எடுத்தோமோ அது வந்திருக்குன்னு நம்புகிறோம். இப்போது உங்கள் கையிலையும் ஆடியன்ஸ் கையிலையும் இருக்குது. ஆஸ் யூஷுவல், உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்பவும் சொல்லிட்டேன், ஒரு செலிப்ரேஷன் கேக் வெட்டாமல் எப்படி? ஸோ கேக் வெட்டிட்டு நீங்கள் பேசலாம். Thank you.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இது என்னோடய குடும்பம் தான் சொல்லணும். 25 வருஷம் எனக்கே நடுவில் 25வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் என்னை சின்னதுலேருந்து பார்த்துருக்கீங்க. உங்களோட அந்த எழுத்தும் ஒவ்வொரு தடவையும் என்னை வந்து ஒரு பெட்டர் ஆக்டராக உருவாக்குறதுக்கான உங்களோட அந்த எழுத்து தான் என்னை ஒரு தடவையும் என்னை ஊக்குவிச்சதும் சரி, என்னை திருத்திக்கிறதுக்கும் பெரிய ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. ஸோ முதல் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த 25 வருஷம் வாஸ் அ சூப்பர்ப் ஜேர்னி. நெகட்டிவ் விஷயங்கள்லாம் விட்டுருங்க, பட் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி 2-3 பேர் கேட்டாங்க சார், இந்த 25 வருஷத்தில் நீங்கள் இப்போ எப்படி யோசிக்கிறீங்கன்னு. பட் அதுக்கு நிறைய பேர் பின்னாடி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. யா, முதல்ல என்னோடய குடும்பம், அப்பா அம்மா, அம்மா முக்கியமாக வாஸ் தேர் பிஹைண்ட் மீ. மற்றபடி என்னோடய வீட்டில் இருக்கவங்க, என்னோடய சிஸ்டர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய ரசிகர்கள், நீங்கள். ஸோ நீங்கள்லாம் தான் என்னை வந்து ஐ குட் கம் ஹியர் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அது உங்களோட எல்லாரோட ஒரு புஷ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நவம்பர் 25th இயர் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய 25th இயரில் ஃபஸ்ட்டு படம் மாஃபியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் கார்த்திக். ஓகே, மாஃபியா வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம். தடத்துக்கு அப்புறம் 1 வருஷம் கழித்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா ஒரு கார்த்திக் மாதிரியான ஒரு யங் டேலண்ட் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கதை சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது, கார்த்திக் எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவரும் ஒரு பிரசன்னா எல்லாருமே சொல்லிட்டோம் கார்த்திக்கோட கிளாரிட்டியை பற்றி. அவரோட விஷன் ரொம்ப புதுசாக இருந்தது. பிரசன்னா சொன்ன மாதிரி இந்த கதையை வந்து நாங்கள் அப்படி இப்படி அப்படின்லாம் இல்லாமல், இட்ஸ் அ வெரி நீட்லி, ஒரு நீட்டான ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு அழகான பேக்ட்ராப். நம்ம புதுசாக இருக்குது நார்காட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டு, ஒரு அழகான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம், அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறது ஐ திங்க் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்களுக்கே வந்து ரொம்ப லேட்டாக தான் படத்தை காமிச்சார். நானும் முன்னாடியிலேருந்தே வா முடித்தவொடனே காட்டுப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா, இல்லை சார், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஃபைனல் மிக்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா திஸ் இந்த படம் மாஃபியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோன் பி அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சவுண்டிங்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து அதில் தான் டைம் எடுத்துக்கிட்டாப்புல. எல்லோரும் சொல்லுவாங்க எப்படி இது இவ்வளோ சீக்கிரம் குறுகிய காலத்தில் படம் எடுக்க முடிஞ்சது என்னென்னு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி அவர் இந்த அவரை வந்து படத்துக்காக ரிசர்ச் பண்ண விஷயமா இருக்கட்டும், அதை எல்லாமே அது முன்னாடி அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுறாப்புல. ஸோ அந்த ஷூட்டிங் போர்ஷன் வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக பண்ணதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் டே அண்ட் நைட் ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் எங்களுக்கு இவ்வளோ பண்ணியும் எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியல. ஏன்னா பிகாஸ் அந்த எனர்ஜி, ஸோ நம் இஸ் எனர்ஜி லெவல், கார்த்திகோட எனர்ஜி லெவல், டீமோட எனர்ஜி லெவல். ஏன்னா ஒரு ஒருத்தரும் நைட் 2 மணி கூட அவ்வளோ பிரிஸ்காக அவங்களோட 100% கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ செட்டில் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அசோசியேட் டைரக்டர்ஸ் இருக்கும் சந்தீப், சிவா, கேமராமேனோட அசோசியேட்ஸ், லைட்மேன், அவங்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எல்லாமே இருக்கலாம், பட் அவங்களும் ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணது பெரிய விஷயம். ஐ திங்க் அது வந்து கார்த்திக் கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் சொல்லணும். பிகாஸ் த ஹோல் டீம் வாஸ் பேக்கிங் ஹிம். ஸோ எங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு இப்போது எந்த இடத்துலையும் எங்களுக்கு சோர்வடையவே தோணலை. நாங்களும் வி வர் ரெடி டு கிவ் அவர் பெஸ்ட். அண்ட் கார்த்திக் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஏன்னா ஒரு நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கார்த்திக் கூட. அவரை நான் ஒரு சகோதரர் தான் பார்க்குறேன். அண்ட் ஹி ஹஸ் காட் அ லாங் வே. ஏன்னா வண்டர்ஃபுல் அபண்டன்ட் டேலண்ட். ஸோ ரியலி ஹாப்பி. அண்டு தடத்துக்கு அப்புறம் எனக்கு லைக்கா மாதிரியான ஒரு நிறுவனம் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போக வைக்கிற ஒரு எனக்கு ஐ நீட் பேனர் அண்ட் அ ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு படமாக இந்த படம் மாஃபியா கண்டிப்பாக இருக்கும்னு நம்பி தான் இந்த படத்தில் நான் இறங்கினேன். அண்ட் தே லைக்காஸ் சுபாஷ் சாரோட சப்போர்ட். ஏன்னா எல்லா டேஸும் அவங்க சைட்லேருந்து
ரெப்ரசன்டேஷன் சும்மா வந்து அப்படி பார்ப்பாங்க. பட் எவ்ரி திங் வாஸ் ஹேப்பனிங் அண்ட் மணின்னு வாஸ் அ பிக் பில்லர் சப்போர்ட் கார்த்திக்கு. எப்போதும் எதாக இருந்தாலும் அவர் இருப்பார். அண்ட் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சது என்ன நடந்துக்கிட்டு இருக்க அன்னைக்குன்றது வந்து சின்ன கிராஃப்டில் இருக்க பையனு கூட அன்னைக்கு என்ன எடுக்க போகிறோன்றது ரொம்ப தெளிவாக அந்த ஒர்க் ஷீட் எல்லாருக்கும் போயிடும். எங்களுக்கு ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது என்ன பண்ண போகிறோன்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஸோ அதுதான் நீங்கள் படத்தில் இவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடிஞ்சும் சரி நீங்கள் படத்துலையும் அதை பார்க்க போகிறீங்க. அண்ட் வண்டர்ஃபுல் இந்த டீம் ஃபுல்லாகவே. கோகுல் அகெயின் அமேசிங் விஷுவல்ஸ், தேங்க்யூ கோகுல். அண்ட் ஐ திங்க் ஆஃப்டர் அ லாங் டைம் ஐ எம் கெட்டிங் ஒரு வேடன் வந்தாச்சோவில் வந்து ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணி. அதுவும் விவேக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் லைன்ஸ். ரொம்ப எனக்கு ஐ திங்க் இவ்வளோ வருஷ கெரியரில் ஒரு நல்ல ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு கேரக்டர் இன்ட்ரோ சாங் எனக்கு கிடைச்சிருந்தது. பட் படத்தில் வந்து இது என்ன இன்ட்ரோ சாங்னு சொல்ல முடியாது, கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், அதுக்கு முன்னாடியே இன்ட்ரோ முடிஞ்சிடும். பட் அருமையான வரிகள், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் தான் கேட்டேன் சார், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் சொன்னார் நான் விஷுவல் முன்னாடி காமிச்சிட்டு எனக்கு எழுத சொன்னாங்க அருண், இதை நீங்கள் பார்த்தா இது எல்லாம் தாங்குற மாதிரியாக இருந்துச்சு அந்த விஷுவல் அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். இட் இஸ் வண்டர்ஃபுல் டீமோட ஒர்க் பண்ணுது அமேசிங். மாஸ்டராக டான் அசோக் மாஸ்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ் தே கேவ் தியர் 100%. அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டீமில் எல்லாரும் இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா ஐ திங்க் த ஒர்க் இஸ் மச் சிம்பிளர். ஸோ அது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு. அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் த டீம் இஸ் கிவன். அண்ட் அகெயின் என்னோடய காஸ்ட் பிரசன்னா, வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். பெரிய வார்த்தைகள் நீங்கள் சொன்னது. அஃப்கோர்ஸ் எஸ் வி ஹவ் ஸ்போக்கன், நிறைய பேசியிருக்கோம், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். பிரசன்னா ஆல்சோ இஸ் ட்ரைனிங் ஹார்ட் இன் த ஜிம், நல்ல விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா. நிறைய டைம் பாவம் அவர் திருவான்மியூர்லேருந்து அவர் வருவார் இங்கே வர்றதுக்கு. பட் ஹீ இஸ் டூ குட், வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித். நான் சொன்ன மாதிரி நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எங்களுக்குள்ளே இல்லைனாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமில் வி ரியலி ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங். ஒரு நல்ல நடிகர் கூட நம்ம நடிக்கும் போது நம்மளோட பெஸ்ட்டு வெளிப்படும் எப்போதுமே இன்னொரு நடிகர். ஸோ அந்த விதத்தில் ஒர்க்கிங் வித் ஹிம் ஹேஸ் ப்ராட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் இன் மீ ஆஸ் வெல். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய புது விஷயங்கள் எனக்கு ட்ரை பண்ண கிடச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, புது விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அதுக்கு முதல் கார்த்திக்கு நன்றி. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லோரையும் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்கேஜிங்காக ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஒரு எங்கேஜிங்காக வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. அண்ட் கார்த்திக் அதை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. ரெண்டாவது பிரியா பவானி சங்கர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஸ்வீட் வேர்ட்ஸ். ரொம்ப அழகாக, அதான் பிரசன்னா சொன்ன மாதிரி ஒரு அழகான தமிழ் பேசுகிற பொண்ணு, ஒரு அழகான ஒரு ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு இன்னும் பெரிய கெரியர் இருக்குது, பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்லேயே வந்து ஒரு சார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு முடியுது, சார் ஷங்கர் சார் இஸ் கால் மீ இந்தியன் 2 பண்ணுறேன், சூப்பர், நீங்கள் தான் அந்த லக்கி சாம் அப்படியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அந்த எந்த கிரெடிட்டும் இல்லை, பட் ஷீ செட் அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு படம் பெரிய படம் ஒன்று சைன் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் நைஸ் டு ஹியர், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் போகணும், நான் வந்து லக்கோ இல்லையோ, பட் யூ நீங்கள் அந்த விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ கெட்டிங் இட், ஸோ தட்ஸ் ஸோ ஸ்வீட். அண்ட் அவங்க இங்கே குவைட்டாலாம் இருப்பாங்க, செட்டில் வந்து பயங்கர ஜாலியான டைப்பு, சீரியஸான சீன் வண்டியில் போயிட்டுருக்கோம். ஏன்னா பிகாஸ் நைட்டு இல்லை, நைட்டு 2 மணிக்கு போய் வண்டியில் உட்காந்துட்டு எங்களுக்கு சீன் போயிட்டுருக்கு. வண்டி ஜீப்புக்கு முன்னாடி கேமராலாம் செட் பண்ணிட்டாப்புல சுற்றிக்கிட்டே இருக்கும், போயிட்டு திருப்பி சிக்னல் போயிட்டு அந்த லைட்டிங் அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸில் தான் எங்களுக்கு அந்த லைட்டிங் ஸ்ட்ரீக் வேணும் அதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. திருப்பி ஹேவ் டு கோ அண்ட் கம் பேக். ஏன்னா அந்த ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம்னா ஒன் மோர் போகணுன்னா திருப்பி நாங்களே ஒன் மோர், ஏன்னா கார்த்திக் உள்ளே இருக்க முடியாது. ஸோ நாங்களே ஒன் மோர் போய்ப்போம். அப்போ எங்கேயாவது போகும்போது இல்லை இல்லை அரிஞ்சு இன்னொரு ஒன் மோர் போயிடலாம் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி இப்படி போகும். ஸோ அந்த டைம் கேப்பில் சில டைம் சீரியஸ் சீன்ஸில் நான் ப்ளூடூத் வந்து அவங்களது மட்டும் கனெக்ட் பண்ணிப்பாங்க வண்டியில், அங்கே பார்த்தா சாங்கு பயங்கரம் டிம் டம். நான் வந்து அப்போ தான் எனக்கு தான் டைலாக் இருக்குது, சரி இது வேறு நடுவில் சவுண்ட் வச்சாங்க கொஞ்சம் பிரேக் டைமில் பண்ணால் அந்த மூடில் அப்படியே இருப்பேன்.
மா என்னம்மா கொஞ்சம் சீன் வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு. ஸோ பட் இட் வாஸ் ஸோ நைஸ், அந்த ஒரு லைவ்லினஸ் தான் ஐ திங்க் வி குட் புல் ஆஃப் த ஹோல் ஃபிலிம். இந்த மாதிரி ஒரு ஜாலியாக பண்ண முடிஞ்சுது. அண்ட் கார்த்திக் சொன்ன மாதிரி எங்கேயுமே ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனக்கசப்புக்கும் எந்த விஷயத்துலையும் எங்களுக்கு ஏற்படுத்தலை, எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி டெக்னீஷியனுக்கும் சரி. ஏன்னா கார்த்திக் சத்தமே போட மாட்டாப்புல, எல்லாரையும் அண்ணா 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 அண்ணான்னு தான் சொல்லுவாங்க. அண்ணான்னு சொன்னால் கார்த்திக் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாப்புல. அண்ட் இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு சின்ன டவுட்னா அப்படி திரும்பி இப்படி பார்த்தா உடனே கார்த்திக் தான் முதல்ல வந்து நிற்பாப்புல. என்ன சார் ஏதாவது வேணுமா, இல்லைப்பா நான் சும்மா சந்தீப்கிட்ட பேசலான்னு திரும்பினேன்னு மானிட்டரில் இருப்பா ஓடி வருவாப்புல, நான் ஏதோ தேடுறேன் ஏதோ கேட்க போடுறேன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இஸ் இல் பி சீயிங் வாட்சிங் யூ, ஏதாவது ஒன்றா முதல்ல அவர் வந்து சொல்லணுன்ட்டு. ஸோ இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் எனக்கு எந்த அளவுக்கு அந்த படம் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சோ, அண்ட் நிச்சயமாக இது வந்து ஆடியன்ஸுக்கும் அது கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வி ஆர் கிவன் 100%. ஜேக்ஸ் சாரோட மியூசிக் இஸ் அ பிக் ஆட் ஆன் படத்துக்கு. படம் பார்த்தாச்சு, அதுவும் இப்போ தான் எனக்கு ஒரு நாலு நாள் மட்டும் தான் காமிச்சாப்புல, இவ்வளோ லேட்டாக ஃபைனல் மிக்ஸோடு பார்த்தோம். ஐ திங்க் த மியூசிக் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஜேக் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச் அ லவ்லி மியூசிக். ஆர்ஆர் படத்தோட மூடுக்கு தகுந்தாப்பில் அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி பெரிய ஸ்கேலில் புதாஃபெஸ்ட்லேயும் போய் ஆக்கசைசேஷனே உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு புது ஒரு அனுபவம் நிச்சயமாக இந்த படம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சொன்ன மாதிரி ஜஸ்ட் கம் வித் ஒன் நீட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப ஆகா ஓவோ நம்ம போட்டு நம்மளே நம்ம சொல்லிக்காமல் நீட்டாக வாங்க, படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் எங்கேஜிங்காக வச்சுக்கும். அண்ட் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் தான் வந்து எப்போதுமே வந்து ஒரு 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 படத்துக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு முயற்சிக்கு எப்போதுமே நீங்கள் அந்த சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நிச்சயமாக இந்த படமும் ஒரு நல்ல ஒரு முயற்சி. அண்ட் கண்டிப்பாக இது வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐ திங்க் யூ வில் என்கரேஜ் திஸ் ஃபிலிம். ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். படம் 21ஆம் தேதி ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆகுது. வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இன்வால்வ் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் மற்றபடி இங்கே எல்லா சீனியர் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். ஏன்னா அந்த 25 வருஷம் நீங்கள் இல்லாமல் இது நடந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஐ திங்க் இன்றைக்கி வராதவங்க. ஸோ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் சந்திக்கணும்னு என்னோடய ஆசை. ஸோ ரிலீஸ் டென்ஷன் அது பாட்டு ஒரு சைட் போயிட்டுருக்கு, ஷூட்டிங் ஒரு சைட் போயிட்டுருக்கு. ஸோ விர் ஆல் எக்ஸைட்டட். ஸோ இந்த டீமுக்கு வந்து ஐ திங்க் யூ ஷுட் சப்போர்ட். வண்டர்ஃபுல் டீம், யங் டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ சீக்கிரமே திருப்பி பார்க்க போகிறோம் ப்ரெஷ் ஷோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ், இட்ஸ் கோன் பி அ ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள், தென் யூ வில் நோ வாட் இட் இஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் சர்ப்ரைசஸ் ஆஸ் கார்த்திக் ஹேஸ் இன் இஸ் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் இட் இல் எக்ஸைட் யூ ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ.